हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வீடியோ வந்து பாத்தீங்கனா என்னோட ரெண்டாவது பொண்ணு ஃபர்ஸ்ட் बर्थडे सेलिब्रेशनயும் அதுக்கு அப்புறம் எங்களோட wedding anniversary வந்து எப்படி போச்சு அப்படிங்கற சும்மா கிளிப்பிங்கும் வீடியோஸும் தான் வந்து நான் இதல ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கனா ஒரு டைம் பாஸ் வீடியோ அப்படினு கூட சொல்லலாம். இதல ரொம்ப பெருசா எதுவும் முக்கியமான கண்டென்ட்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணல. இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படினா என் ஹஸ்பண்ட் வந்து கத்தார்ல இருந்து வந்தப்ப காலையில வந்து எடுத்தது. என் பொண்ணு வந்து அவங்க அப்பாவை வந்து 8 मंथ्स கழிச்சு பார்த்தா. சோ அவளுக்கு தெரியாது और வரது வந்து சர்ப்ரைஸா தான் நாங்க சொல்லல. சோ அவளுக்கு வந்து அவங்க அப்பாவ பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இவங்க தான் என்னோட ரெண்டாவது பொண்ணு ஹேம்ரிதா சாய். அன்னைக்கு बर्थडे அன்னைக்கு காலையில வந்து பாவாடை சட்டை போட்டு வீட்லயே வந்து சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு சும்மா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோலாம் நாங்க எடுத்துட்டு இருந்தோம். இந்த Dressுமே பாத்தீங்கன்னா வந்து அந்த yellow color பாவாடை வந்து ஒரு saree ல இருந்து எடுத்து ஸ்டிட்ச் பண்ணதா. மேல டாப் வந்து ஆரி வர்க் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டோம். आक्चुला इत बर्थडे सेलिब्रेशन वह पाती लाकडउन मुड़ी वर्दा वह पेसा ना वो प्लान पड़ेल एमें पड़े यद एव्लो सीकर मुड़ो अंतमी वह तिंग्सा वांगी अरे पड़ी सेलिब्रेट पड़ो ड्रेस वो ईवनिंग केक कट पड़े रे सेंद्रियान ड्रेस वो आडर पड़ी वांगिया ना वो इंस्टाग्राम पेज ली अंड ली बुटीक अब अभी कस्टम पड़ी वांगन ब्लू अंड ग्रीन कामे ஷன்ல வந்து இருக்கும் இந்த Dress. பசங்களுக்கு வந்து ப்ளூ அண்ட் கிரீன்ல வந்து Dress அமைஞ்சதுனால பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கும் வந்து ப்ளூ அண்ட் கிரீன்லயே வந்து Dress வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். நானும் வந்து Instagram பேஜ்ல தான் வந்து ஒரு பூட்டிக்ல வந்து இந்த কুর্তা செட் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப், பேண்ட், ஷால் எல்லாமே வந்து செட்டாவே வந்தது. இது காட்டன் மெட்டீரியல் தான். அப்ப பார்த்து நம்ம வந்து ரொம்ப வெளியில எல்லாம் போய் அலைஞ்சு எல்லாம் வாங்குற மாதிரி இல்ல அந்த டைம். சோ எல்லாமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல தான் வந்து பண்ற மாதிரி இருந்தது. केक पाती रेडाव टेडीपेर रोम पिड़ों सो अदारे केक वो वांगिया वो रेड वेलवेट फ्लेवर वो केक वो अब मोदी केटा அதனால அது மாதிரியே வந்து நாங்க ரெடி பண்ணி வாங்கிக்கிட்டோம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் நாங்க வந்து सेलिब्रेट பண்ணிருந்தோம். ஈவினிங்கும் ரொம்ப நிறைய பேர் யாரையும் கூப்பிடல. எங்க வீட்லயும் என் சிஸ்டர் இன்லாவ மட்டும் நாங்க இன்வைட் பண்ணிருந்தோம். ஏன்னா அப்ப கொரோனா டைம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா தான் நாங்க सेलिब्रेट பண்ணிருந்தோம். என்னோட பொண்ணோட பர்த்டேக்கும் எங்களோட wedding anniversary பாத்தீங்கன்னா ஒரு 10 days தான் நடுவுல வரும். சோ அதனால என்னோட wedding anniversary எப்படி போச்சு அப்படிங்கற வீடியோவும் வந்து நான் இதல சேர்த்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா wedding anniversary க்கு முத நாள் வந்து எடுத்த வீடியோ. முத நாள் வந்து barbecue போடலாம் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து ஊர்ல இந்த மாதிரி வந்து barbecue போடணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால இந்த டைம் வந்து எப்படியாவது போட்டி ஆகணும் அப்படினு சொல்லிட்டு போட்டாச்சு. ஏற்கனவே நான் வந்து barbecue chicken வந்து எப்படி marinate பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஒரு பீச் வீடியோல வந்து நான் போட்டுருப்பேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்கறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தது அப்படினா அதை செக் பண்ணி பாருங்க. சேம் அப்ப என்ன மசாலாலாம் போட்டமோ அதே மசாலா தான் போட்டுருக்கு. ஆனா வந்து எக்ஸ்ட்ராவா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இதல ஆட் பண்ணிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கு அப்புறம் நல்ல கெட்டியான தயிர், லெமன் ஜூஸ் அது எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா வந்து ரொம்ப நேரம் வந்து மாரினேட் பண்ணனும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து மாரினேட் பண்ணிட்டோம். ஈவினிங் தான் வந்து பார்பிக்யூ வந்து போட போறோம். சிக்கன் வந்து நல்லா ஊறினா தான் வந்து அந்த டேஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிட் தான் வந்து நாங்க வாங்கி இருந்தோம். இந்த கிட் வந்து பாத்தீங்கன்னா நான் Amazonல தான் வாங்கி இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி வெச்சிட்டேன் நானு. இது நாங்க வந்து கம்மியான அளவு அளவுல தான் வந்து பார்பிக்யூ போட போறோம். அதனால இந்த அளவுக்கு கிட் வந்து போதும். இதோட நீங்க இப்ப அதிகமா போட போறீங்க அப்படினா இதோட பெரிய சைஸ்லாம் கூட இருக்கு. உங்களுக்கு நீங்க தகுந்த மாதிரி நம்ம சைஸ் பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு வந்து இது ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. ஓகே தான். அந்த மேல இருக்க கிரில் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். பட் வாஷ் பண்ணி நம்ம வந்து ரியூஸ் பண்ணனும் அப்படினா பண்ணிக்கலாம். பட் இந்த கிட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரும். அது வந்து கொஞ்சம் லைஃப் வரும். நம்ம அப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த
ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சார்கோல் இந்த கெரோசின் அதெல்லாம் போட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா மழையும் வர வந்துருச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர் போல் மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து உள்ளே தான் வந்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நல்லா நெருப்பு வந்து நல்லா ரெடி ஆயாச்சு. அனல் வந்துருச்சு நல்லா. இப்போ வந்து சிக்கன் வந்து வச்சுக்கலாம். சிக்கனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பீசஸ்லாம் வைக்க முடியாது. இது மாதிரி ஒரு 4 பீஸ் தான் வந்து வைக்க முடிஞ்சது. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வேகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கப்புறம் வைக்கலை. 4 பீஸாகவே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 15 to 20 minutes நல்லா குக் ஆகணும் ரெண்டு சைடும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து குக் ஆகும். நல்லா இந்த மாதிரி குத்தி பார்த்து வெந்துருச்சா அப்படின்ட்டு செக் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து போட்டாங்க. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவும் போல தான் இருந்தது. நாங்கள் அங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த பெரி பெரி சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மேலே அப்ளை பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு அது வந்து இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் டிஃப்ரெண்ட்டாலாம் வந்து தெரியலை. அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஜூஸியாக நல்லா ஸ்பைசியாகவும் இருந்துச்சு. எப்பயுமே வந்து சிக்கன் வந்து நல்லா ஊறினா தான் வந்து அந்த டேஸ்ட்டே நமக்கு நல்லா கிடைக்கும். அதுவும் கண்டிப்பாக பார்பிக்யூக்கெலாம் வந்து ரொம்ப நேரம் நல்லா ஊறணும். அவ்வளோதான், பார்பிக்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு சும்மா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது மாதிரி தான் போச்சு. அதுக்கப்புறம் லஞ்சும் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மால் இருக்குது, ஸோ அங்கே கிளம்பி போயிட்டோம் நாங்கள். அடுத்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு ஃபஸ்ட்டு பர்த்டே அன்றைக்கி வந்து ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ வந்து நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து பெரிய அளவில் வந்து பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு காசு செலவு பண்ணுறத விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ வந்து நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். நாங்கள் செஞ்சது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன கடுகளவு தான். இந்த மாதிரி நிறைய பேர் முன் வந்து உதவி செய்யும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆறுதல் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு நல்ல நாளில் வந்து நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோமோ அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களையோ இல்லை பெரியவங்களையோ வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அந்த நாளில் வந்து அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம வந்து மற்றவங்களும் வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அப்படின்ற ஃபீலிங்கும் வந்து நமக்கு இருக்கும். நமக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சித்துஸ் ஹோம் மேக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Thank you so much for watching.